அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்துஹூ நாளும் ஒரு நபிமொழி பகைவரின் உயிர் உடைமை மானம் பாதுகாப்பு அபு ஹுரைராஹு அனுஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யூதர் ஒருவர் சந்தையில் தம் சரக்கை எடுத்து காட்டிய போது மிக குறைந்த விலை அவருக்கு கொடுக்கப்பட்டது அதை அவர் விரும்பவில்லை உடனே அவர் நான் இந்த விலையை வாங்கிக் கொள்ள மாட்டேன் மனிதர்கள் அனைவரையும் விட சிறந்தவராக மூசாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் மீது சத்தியமாக என்று கூறிவிட்டார் இதை அன்சாரி தோழர்களில் ஒருவர் கேட்டுவிட்டார் உடனே எழுந்து அந்த யூதரின் முகத்தில் அறைந்து நபிகள் நாயகம் ஒலைவு ஒலைவசல்லம் அவர்கள் நமக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்கள் அனைவரையும் விட மூசாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் மீது சத்தியமாக என்றா கூறுகிறாய் என்று கேட்டார்கள் உடனே அந்த யூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களிடம் சென்று அமுல் காசிம் அவர்களே என் உயிர் உடைமை மானத்தை பாதுகாப்பதாக எனக்கு நீங்கள் பொறுப்பேற்று ஒப்பந்தம் செய்து தந்திருக்கிறீர்கள் என் முகத்தில் அறைந்தவரின் நிலை என்ன என்று நியாயம் கேட்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் அந்த முஸ்லிமை நோக்கி நீ ஏன் இவரது முகத்தில் அறைந்தாய் என்று கேட்டார்கள் அவர் விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களிடம் எடுத்துச் சொன்னார் உடனே நவீக நாயகம் அவர்களுடைய முகத்தில் தென்படுகிற அளவுக்கு அவர்கள் கோபமடைந்தார்கள் நேசர்களுக்கிடையே ஒருவர் மற்றவரை விட சிறப்பானவர் என்று ஏற்ற தாழ்வு பாராட்டாதீர்கள் காரணம் மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும் உடனே வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் மூர்சை அடைந்து விழுவார்கள் அல்லாஹ் நாடியவர்கள் சிலர்கள் அப்படி விழாமல் இருப்பார்கள் அதனால் தான் அல்லாஹ் நாடியவர்களை தவிர என்று இந்த நவி மொழியிலே பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது பிறகு இன்னொரு முறை சூர் ஊதப்படும் அப்போது உயிராக்கி எழுப்பப்படுபவர்களில் முஹம்மதாகிய நான்தான் முதல் ஆளாக இருப்பேன் அந்த வேளையில் மூசா அலிஹிசலாம் அவர்கள் இறை சிம்மாசனத்தை பிடித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஏற்கனவே மலையில் இறைவரை சந்தித்த நிகழ்ச்சியின் போது மூர்ச்சையாகி விழுந்தது கணக்கில் எடுக்கப்பட்டு இங்கு மூசா நபிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதா அல்லது எனக்கு முன்பே மூசா அலஹிசலாம் அவர்கள் மயக்கம் தெளிவிக்கப்பட்டு எழுப்பப்பட்டு விட்டார்களா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் இந்த நபி மொழி புகாரி என்ற நூலில் மூன்று நான்கு ஒன்று நான்கு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மூலம் நபிகள் நாயகம் அவர்கள் எதிரிகளாக வாழ்ந்து வந்தவர்களுக்கும் உயிர் உடைமை மானம் இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்கின்ற ஒப்பந்தத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது நம்பிக்கை கொண்டோரே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாளராக ஆகிவிடுங்கள் ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள பகை நீங்கள் நீதியாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் நீதியாக நடங்கள் அதுவே இரையச்சிற்கு நெருக்கமானது அல்லாஹவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிந்தவன் என்று அத்தியாயம் ஐந்து வசனம் எட்டிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் ரவிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசலம் அவர்களை வெறுத்தவர்கள் கூட நாயகம் சல்லாஹ் ஒலைய் இடத்திலே நியாயம் கேட்டு வந்த வரலாறுகள் எல்லாம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது வல்ல ரான் அல்லாஹ்கு சுபஹானேய பண்புகளோடு வாழ்கின்ற நிர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தன் புரிவானாக ஆக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வபர்காத்தா